வணக்கம். நெருப்பு தமிழ், ஈஸி சிட்டிங் ஃபார் கனடா வெப்சைட் மூலமாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் இது மூலமாகலாம் இப்போது ரொம்ப ஈஸியாக பேசி உங்களை ஏமாத்துறாங்க. தயவு செய்து அதெல்லாம் நம்பாதீங்க. கனடாவில் தான் நான் இருக்கேன், கனடாவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 3 ஆண்டுகளாக கனடாவில் இருக்கேன். அப்படி ஒரு எளிமையான முறைகளில் இங்கே எதுவுமே கிடைத்தது மேலே எனக்கு தெரியல. நாம் கனடாவுக்கு வந்தது ஒரு கடுமையான ஒரு சாதாரணமாக நம்ம ஐடியில் உள்ளவங்க மாதிரிலாம் வரலை. நம்ம சாதாரணமாக பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம சொந்தமாக நானே பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஐஎல்டிஎஸ் பேசிக்காக ஒரு அடிப்படை தகுதி, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை தகுதி போதும், அதை வச்சு முடித்து நம்ம வந்தோம். 3 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட கடுமையான போராட்டத்தில் தான் இருக்கோம். இது வரைக்கும் பெருசாக நான் எதுவும் செலவு செய்யலை, எந்த செலவும் செஞ்சு நான் ஒன்றும் இங்கே இருக்கலை. ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், இங்கே நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகைகள் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம இங்கே இருந்து ஒவ்வொரு நாட்களையும் வந்து நகர்த்துவதற்கு தான் அது சரியாக இருக்குது. அதற்கே இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யூடியூப் சேனல்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க, வாங்க இங்கே வேலை இருக்குது, அங்கே வேலை இருக்குது, கனடாவில் இவ்வளவு சம்பளம், கனடாவில் அவ்வளவு சம்பளம், இங்கே வேலை கொடுக்குறாங்க, அங்கே வேலை கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. வேலை வந்து கனடாவில் எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா குறைந்த அளவுக்கு, அந்தந்த ப்ராவின்ஸில் வந்து எவ்வளவு அந்த கவர்மெண்ட்டினுடைய பேசிக் வேஜஸோ அதுதான் கொடுக்குறாங்க. இப்போ டொரண்டோவில் 14 வேஜஸ் கொடுக்குறாங்க. இந்த 14 வேஜஸை வச்சு நீங்கள் வீட்டு வாடகை கொடுக்குறதா, இல்லை நீங்கள் பஸ்ஸில் ஏறி போகிறதா, இல்லை சாப்பிட்றதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கே உங்களுக்கு கையில் சுத்தமாக காசு இல்லாமல் தான் இருக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூழல். தயவு செஞ்சு அதிகமான பெண்களை நம்பி தான் நம்ம மோசம் போகிறோம். தயவு செய்து இந்த யூடியூப் சேனலில் பேசக்கூடிய பெண்கள் இவங்களாம் நம்பவே நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே நான் இங்கே தானே இருக்கேன், அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் காசு போனால் எங்கேயும் கொட்டலையே. நானும் வந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அனுபவம் வைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு ஷெஃபாக தான் நானும் இருக்கேன், உலக நாடுகள் முழுவதும் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு என்ன தகுதி இல்லை. ஆனால் இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே எல்லா இடத்துலையுமே, அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக லேபர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் வேலை செய்கிறாங்க. 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணி படிச்சுவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, கழுவுறாங்க, குப்பையிடுறாங்க, பீஸா டெலிவரி டிரைவர்ஸாக வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸாக இருக்காங்க. இது மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்க 30 லட்சம் 40 லட்சம் செலவு செஞ்சு படித்து அவங்களுடைய வீட்டு வாடகை, அவங்களுடைய சாப்பாடு, இதையெல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலையை அவர்களுடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்க ஒரு 15 ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்க 10 லட்சம், 8 லட்சம், 7 லட்சம் செலவு செஞ்சு வர்றாங்க. இப்போ இதுக்கிடையில் இவங்களுக்கெல்லாம் கடுமையான போராட்டமாக தான் இருக்குது வாழ்க்கை. தயவு செய்து யாரோ ஒருத்தவங்க பேச்சை கட்டி ஏமாறாதீங்க. சினிமாவில் நடித்தா கூட தாங்க பணம் கிடைக்கும். ரஜினிகாந்த் மாதிரி 60 கோடி ரூபா சம்பாதிக்கலாம், அஜித் மாதிரி 50 கோடி ரூபா சம்பாதிக்கலாம், விஜய் மாதிரி ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் ஹீரோ ஆகணுமே, நம்மளை ஏற்றுக்கணுமே, அதுதான் முக்கியம். இங்கே சம்பாதிக்கிறது எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம். உள்ளூரில் டீ கடை வச்சு, எங்கள் ஊர்லெலாம் டீ கடை வச்சு மாதம் வந்து சராசரியாக 3 லட்சம் ரூபா சராசரியாக லாபம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போகிறவர் இருக்கார். அதனால் சம்பாதிக்கிறது எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் என்ன, வழி என்னங்கிறது தான் முக்கியம். நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா என்பது தான் முக்கியமே தவிர, சும்மா உட்காந்துக்கிட்டு ட்விட்டர் விட்டுட்டு வெப்சைட் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் யூடியூப் சேனல் வச்சுக்கிறவங்கலாம் உலகத்தை ஏமாத்துறாங்க. தயவு செய்து இந்த யூடியூப் சேனல்ஸில் வரக்கூடிய செய்திகளை நம்பாதீங்க. நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பிடாதீங்க. இது முற்றிலும் ஏமாற்றுத்தனம். அவர்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஏழை ஊர் உலகத்தை ஏமாத்துறாங்க, இதுதான் உண்மை. தயவு செய்து இளைய தலைமுறைகள் உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும். எவரையும் நம்பாதீர்கள். இங்கே அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, யாராவது 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களை கனடாவுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா வாங்க. தயவு செய்து அதற்கு மேலே இங்கே ஒர்த்து கிடையாது, இங்கே வரவே வராதிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்படுவது நீங்களாக தான் இருக்கும். அரசு வந்து உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் 20 லட்சம் ரூபா செலவு பண்ணிவிட்டு கனடாவுக்குள்ளே வாங்க, 22 லட்சம் செலவு பண்ணுங்கன்னு அரசு உங்கள்கிட்ட சொல்லலையே. கனடா அரசு எதுவும் சட்டம் போட்டிருக்கா உங்கள்கிட்ட சொல்லலை.
நீங்கள் அது உங்கள் நீங்கள் நம்ம நம்மளுடைய திமிரு இருக்க முடியல, எங்கிட்டாவது வீடை விற்றாது இங்கே வரணும்னு நம்ம நினைக்கிறோம், அது நம்மளுடைய ஆர்வமே தவிர அரசு சொல்லலை. அரசு வந்து இந்த கன்சல்டன்ட்டுக்கு போயிட்டு $20,000 கட்டுன்னு சொல்லுதான், இல்லை நம்மளுடைய ஆர்வக்கோளாறு. என்ன காரணம்? நம்மளுடைய மோகம். எவனோ ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் பணிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பான், இல்லை எவனாவது ஒருத்தன் வாங்க இங்கே வாங்க நல்ல வேலைகள்லாம் இருக்குது நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருப்பான், இல்லை ஏதாவது பொண்ணுங்க மேக்கப் போட்டுக்கிட்டு ஏ டூ யூ நோ கனடா ஹவு டு கெட் ஏர்ன் மனிஸ் அப்படின்னு அவங்க ஏதாவது பில்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த பில்டப்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை இப்படி இருக்குமோ நம்ம நினைக்கிறோம். 3 ஆண்டுகள் குடும்பத்தோடு கனடாவில் இருக்கேன். ஆகவே தயவுசெய்து அந்த வேலை வாங்கி கொடுக்குறாங்க என்ன கூப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன், என்னை கூப்பிடவே மாட்டேங்க எனக்கு. அதுதான் எனக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் தயவு செய்து என்னை கூப்பிடுங்க, நானும் டொரண்டோவில் தான் இருக்கிறேன். நீங்கள் எங்கெங்கே வேலை வாங்கி கொடுக்குறீங்க, யாருக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், நான் வர்றேன். அதே மாதிரி ஏன் நம்மக்கிட்ட இப்போ நம்ம தம்பிகள் அண்ணங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறானுங்க உள்ளே வர்றதுக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு வேலை தர்றவங்க, 50,000 ரூபாய்க்கு வேலை தர்றவங்க, டிரைவர் வேலை கொடுக்குறவங்க, தயவு செய்து என்ன கூப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன். அதை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் சும்மா சும்மா வந்து விளம்பரம் தர, நானே உங்களுக்கு பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி தரேன், நானே உங்களை வச்சு நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு யூடியூப் போடணுன்னு மிகப்பெரிய ஆள் நீங்கள் தான், நீங்கள் தான் கரெக்டாக செய்கிறீங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இந்த கன்சல்டன்சிக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்குது அப்படிங்கிறத நானே வந்து உங்களுக்காக நானே விளம்பரம் பண்ணி கொடுக்குறேன். இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா இவங்கக்கிட்ட போங்க வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் யாருமே எனக்கு என்கிட்டலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதை விட்டுவிட்டு சும்மா யூடியூப்பில் ஃபீலாக விட்டுட்டுருக்கிறீங்க. எவனப்போ இன்னொருத்தன் வர்றான், 1 மில்லியன் ஜாப் இருக்குதுங்கிறான், இங்கே இருக்கிற 1 மில்லியன் பேருக்கே வேலை இல்லை. ஆக மொத்தத்தில் பார்க்கப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஏமாற்று விதம் என்பது தான் அதிகமாக இருக்குது. தயவுசெய்து இளைய தலைமுறைகள் சிந்திப்போம், செயல்படுவோம். வெப்சைட்ஸில் வர்றது, யூடியூப்ஸில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வர்றது, ட்விட்டரில் வர்றது, இதையெல்லாம் நம்பாதீங்க. இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றுவாதிகள், உங்களை ஏமாத்துறாங்க. அவர்கள் விளம்பரங்கள் மூலமாகவோ இல்லை அவர்கள் புகழை தேடுவதற்கோ இல்லை யூடியூப் சேனல்ஸில் சம்பாதிக்கிறதுக்கோ அவங்க உங்களை ஏமாத்துறாங்க, இது உண்மை. இது போன்ற நபர்களையெல்லாம் நீங்கள் நம்பி எவனாவது ஒருத்தன் கனடாவுக்கு வந்திருந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கய்யா ஒருத்தன். இந்த நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம், இவங்க வீடியோஸ்லாம் போட்டாங்க, இவங்க இந்த கன்சல்டன்சிட்ட போய் சொன்னாங்க, இவங்க சொல்கிறத நான் கேட்டேன், 1 ரூபாயாக கனடாவுக்கு வந்திருப்பீங்களா இது வரைக்கும்? ஊரில் பரம்பரையாக கிட்டத்தட்ட நம்ம 30-40 ஆண்டுகளாக ஒரு கன்சல்டன்சி பண்ணிட்டுருக்கிறான் ஒயாசிஸ்ன்னு, இது வரைக்கும் ஒரு நபரை கூட அனுப்பிச்சிருக்கிறானாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. எவனையுமே அனுப்பிச்சதில்லை. போகிறவனையெல்லாம் உட்கார வச்சுட்டு மொய் நோட்டில் போடுற மாதிரி 10,000 கூட 50,000 கூட 1 லட்சம் கூடன்னு வாங்கிக்கிட்டு அவனை ஏமாற்றிட்டு குழப்பம் நடத்துகிறான். கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமாக இதை தான் செஞ்சுட்டுருக்காங்க. இப்படி எல்லாருமே ஏமாற்றி பிழைக்கிறோம். எதுங்க எளிமையான வேலை ஏமாத்துறது? ஏமாத்துறது ஈஸியான வேலை. இதை ஏமாற்றலாம், பட்டிமன்றம் மூலமாக ஏமாற்றலாம், அரசியல் மூலமாக ஏமாற்றலாம், மேடை பேச்சுகள் மூலமாக ஏமாற்றலாம், இது மாதிரி ஃபேஸ்புக் மூலமாக ஏமாற்றலாம், யூடியூப் மூலமாக ஏமாற்றலாம். இதுதான் எளிமையான